வணக்க மக்களே, இப்போ நம்ம கேட்க போகிறது சுகஸ்ரீ அத்தியாயம் 4. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அருணாஸ் தமிழ் நாவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் யூடி போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கதைக்குள்ளே போகலாமா? சுகஸ்ரீ அத்தியாயம் 4. சுகந்தன் கேள்வியில் ஒரு நொடி பெரிதாக அதிர்ந்து விட்ட ஜெயஸ்ரீ, விளையாடாதீங்க சுகந்தன், நாங்கள் கிளம்புறோம், நேரமாச்சு என இலகுவாக விளையாட்டாகவே முடிக்க பார்க்க, ஐ எம் வெரி சீரியஸ் ஸ்ரீ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, உன்னை நான் இழக்க விரும்பலை, என்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா? உன் வீட்டில் நான் வந்து பேசுகிறேன், என் பேரண்ட்ஸை பேச சொல்கிறேன், உனக்கு என்னை பிடிக்கும் இல்லையா? அவன் பாட்டிற்கு அசால்ட்டாக அடுக்கி கொண்டே போக தன்னை அறியாமல் ராஜுவை சட்டு ஒற்றி நின்றாள் ஸ்ரீ. சுகந்தன் இதுவும் விளாட்டா செய்யாமல் அமைதியாக திருமணத்திற்கு கேட்டதால் ஜெயஸ்ரீ தான் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. ராஜு அவளுக்கு பக்கபலகமாக மட்டுமே நின்றிருந்தான். எனக்கு உங்களை பிடிக்கும் தான் சுகந்தன், ஆனால் அது வெறும் ரசிகையாக மட்டும்தான். நான் ரசிக்கும் ஹீரோவை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சாரி சுகந்தன். அவள் தெளிவான பதிலில் சுகந்தன் முகம் ஏதோ பெரும் குழப்பத்துடன் சுருங்கியது. உனக்கு என்னை பிடிக்கும் என்று நினைத்தேனே. அவள் பதில் ஏற்படுத்திய அதிர்ச்சியில் சற்று சத்தமாகவே யோசித்தவன் அடுத்த நொடி அந்த குழப்ப முகம் மறைந்து தெளிந்து விட்டான். இட்ஸ் ஓகே ஸ்ரீ, உனக்கு என்மேல் இதுவரைக்கும் காதல் இல்லாமல் இருக்கலாம், பட் இனி வரலாம் இல்லையா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், அதுக்கு மட்டும் சம்மதம் சொல்லு போதும். இந்த முறை அவனிடம் எந்த குழப்பமும் இருக்கவில்லை. வாழ்வில் முதல் முறையாக தன் மனதை தட்டி பார்த்த பெண்தான் தனக்கு வாழ்க்கை துணையாக வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். இல்லை சுகந்தன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, உங்களை தூரத்திலிருந்து ரசிக்கலாம், கல்யாணம்னா நெவர், எனக்கு ஒத்து வராது. அவனுக்கு கொஞ்சமும் குறையாத அழுத்தத்துடன் அவளிடமிருந்து பதில் வர, ஏம்மா நான் என்ன தீண்டத்தகாத பொருளா என்றான் சுகந்தன் லேசாக உழைத்து விட்டிருந்த கோபத்துடன். நானும் மனிதன்தான் ஸ்ரீ, ஏதோ நெருப்பை தூரத்திலிருந்து ரசிக்கலாம், பக்கத்தில் போனால் எரிந்துவிடும் என்பது போல் பேசுகிறாயே, நானும் சாதாரண மனிதன்தானே, எனக்கு பிடித்த பெண்ணிடம் திருமணத்திற்கு கேட்கிறேன், என்ன தவறு இருக்கிறது? நீங்கள் புரிந்து வைத்திருப்பது தான் தவறு சுகந்தன், ஒரு மிகப்பெரிய வைரக்கல் இருந்தால் ரசிக்கலாம், அதை உடைமையாக்கி கூட நினைக்க முடியாது, உங்களை ஒரு கணவரிடத்தில் வைத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. அப்படி என்ன தகுதி என்னிடம் குறைந்து விட்டது? உணர்வுகளற்ற ஒரு மாறி குரலில் சுகந்தன் கேட்க, தெரியவில்லை, உங்களை வாழ்க்கை துணையாக என்னால் நினைக்க முடியவில்லை. முடியவில்லையா? அப்புறம் ஏன் இங்கே வந்த? ஏன் அம்மா போல என்னை பார்த்து கொண்டாய்? என்னை கொன்றென்றால் ஏன் பதறினாய்? நீ கையில் வைத்து குஞ்சு விளையாட நான் என்ன உணர்வுகளற்ற பொம்மையா? உணர்ச்சி உள்ள மனிதன்டி, எனக்கும் மனம் இருக்கும், அதிலும் காதல் வரும், விரும்பும் பெண்தான் வேண்டும் என்ற அடம் வரும். ஆழ்ந்த குரலில் கோபமாக கத்திக்கொண்டே அவள் கைகளை அழுத்தமாக சுகந்தன் பிடித்திருக்க, விடுக சுகந்தன், என்னது அவளுக்கு இஷ்டம் இல்லை என்று சொன்ன பின்பும் நீ இப்படி தொட்டு பேசுவது சரியில்லை என தன் பங்கிற்கு கத்தினான் ராஜு. அப்போதுதான் தன் அவளை அழுத்தமாக பற்றியிருப்பதையே உணர்ந்து வேகமாக கையை எடுத்து விட்டான் சுகந்தன். அந்த நொடி தோன்றிய சந்தேகத்துடன், நீங்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறீங்களா என அவன் கேட்க, அவனுக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்றாள் ஜெயஸ்ரீ மெதுவாக. இத்தனை நேரம் அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த உண்மை அவள் மனதையும் சுட்டிருந்தது. நான் பேசுகிறேன் ராஜு, இங்கே வா என நண்பனை பிடித்த பின்னால் நகர்த்தி விட்டவள் சுகந்தன் அழுத்தமாக பிடித்திருந்ததில் வலித்த கைகளை லேசாக தேய்த்து கொண்டே பேசினாள். ஐ எம் சாரி சுகந்தன், இதில் என் தவறும் இருக்குது, நான் பொதுவாக அதிகம் யோசிக்கவெல்லாம் மாட்டேன், எனக்கு உங்கள் நடிப்பில் அதீத பிரியம் உண்டு, இயல்பிலும் நீங்கள் நல்லவர் என்று தெரிந்தபோது அந்த ரசிப்புத்தன்மைதான் அதிகமானது, அதில் கொஞ்சம் என் அன்பை வெளிப்படுத்தினேன் அவ்வளவுதான், மற்றபடி உங்கள் மேல் காதல் எல்லாம் எனக்கு இன்றுமே வராது. நீங்கள் என் கை கெட்டாத, நான் எட்ட வேண்டும் என்று ஆசைப்படாத நட்சத்திரம் சுகந்தன், விட்டுருங்க ப்ளீஸ், நாங்கள் கிளம்புறோம் என்று விட்டு அவள் நகர, அவள் கையை மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக பிடித்த சுகந்தன், நான் நடிகன் என்பதுதான் பிரச்சனையா ஸ்ரீ என கேட்க, அப்படிதான் வைத்துக் கொள்ளுங்களேன் என்று விட்டாள் அவன். அவளுக்கும் எப்படியோ விட்டால் போதும் என்றிருந்தது. அவனை பற்றி அவளுக்கு சரியாக தெரியவில்லை, பாவம். தன்னை பார்த்து கொண்டிருந்தவள் கண்களை அழுத்தமாக பார்த்தவன், என்றானாலும் நீதான் என் மனைவி என்று அழுத்தமாக கூறிவிட்டு, போ என விட்டுவிட அவன் கூறியதை அப்போதைக்கு பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வேகமாக சென்று விட்டாள் ஜெயஸ்ரீ. தனது பையுடன் கீழே வந்தவள் அவனிடம் விடைபெறும் எண்ணம் கூட இல்லாமல் வேகமாக வெளியே சென்றுவிட அவளை தொடர்ந்து வந்த ராஜு, அவளை விட்டுங்க சுகந்தன், நாங்கள் எல்லாரும் வெறும் மிடில் கிளாஸ், உங்களுடன் எல்லாம் மோத முடியாது, அவள் பாவம் என்றான் மெதுவாக. அவன் கூற்றில் சுகந்தன் முகத்தில் ஒரு கசந்த முறுவல் தோன்றி மறைந்தது. நீ நினைக்கும் அளவு நான் வில்லன் இல்லை ராஜு, எனக்கு அவள் வேண்டும் தான், ஆனால் என்னால் அவளுக்கு எந்த தொல்லையும் இருக்காது, தைரியமா போ என்று வெறுமையாக கூற, அவன் என்ன சொல்கிறான் என்று சரியாக புரியாவிட்டாலும் தேங்க்ஸ் என முணுமுணுத்து விட்டு சென்று விட்டான் ராஜு. ராஜு முன்னால் சென்று அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த காரில் ஏற
அவனை தொடர்ந்து காரில் ஏறும் முன் சுகந்தனை ஒரு முறை திரும்பி பார்த்தாள் ஜெயஸ்ரீ. கையை கட்டிக்கொண்டு சுவரில் சாய்ந்து நின்றிருந்தவன் கண்களும் அவள் மீதுதான் படைந்திருந்தது. அவன் முகத்திலிருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாமல் போக ஒரு பெருமூச்சுடன் காரில் ஏறி சென்று விட்டாள் ஜெயஸ்ரீ. அத்தியாயம் 5. 2 வருடங்கள் ஓடியிருந்தது. அன்று சுகந்தனிடம் பேசிவிட்டு வந்த பின் அவள் அந்த பக்கமே தலை வைத்து கூட படுக்கவில்லை. அவனும் அவள் இருந்த பக்கம் வரவே இல்லை. வெறும் ஈர்ப்பு என புரிந்து ஒதுங்கி இருப்பானாக இருக்கும் என நினைத்து கொண்டவளும் அதற்கு மேல் அவனை பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை. பல பெண்களின் கனவு நாயகன் தன்னிடம் காதல் வேண்டி நின்ற காட்சி அவளுக்கு அடிக்கடி நினைவு வரும் தான். ஆனால் தேவையில்லாமல் எந்த ஆசையும் வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தவள் அந்த நினைவை அப்படியே ஒதுக்கிவிடுவாள். அவள் சுகந்தனை சந்தித்து ஒரு வருடம் சென்றிருந்த நிலையில் அவளுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர். ஏனோ முதல் 2-3 வரன் பேசும்போதே தட்டிப்போக, ஏதோ நேரம் சரியில்லை, பொறுமையாக பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டார் ஜெயஸ்ரீயின் அன்னை. அவள் அவர்களுக்கு ஒரே மகள் என்பதால் அவள் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தனர். இடையில் சுகந்தன் தற்காலிகமாக நடிப்பில் இருந்து விலகிவிட்டான் என்று செய்தி கேட்டபோது ஜெயஸ்ரீ லேசாக அதிர்ந்துதான் விட்டாள். ஆனால் அவளால் என்ன செய்ய முடியும்? தன்னால் ஆனதாக அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என மனதார வேண்டிக் கொண்டாள். அடுத்த வருடம் முடிந்திருந்த நிலையில் மீண்டும் ஜெயஸ்ரீயின் தந்தை சேரன் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார். அன்று வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்த மகளிடம் வந்தவர், ஜெயாமா, ஒரு பெரிய இடத்து சம்மந்தம் வந்திருக்குடா. பையனோட அம்மா அப்பா எல்லார்ட்டையும் பேசிட்டேன். ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க. பையனுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். உனக்கும் கூட. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஜெயஸ்ரீயின் ஃபோன் அடிக்க அலுவலக நம்பர் என்றதும் ஒரு நிமிஷம்ப்பா என்று விட்டு ஃபோனை எடுத்தாள் அவள். ஃபோன் பேசிவிட்டு வைத்தவள், அப்பா நான் உடனே போகணும், ப்ரோக்ராமில் அவசரமாக சில சேஞ்சஸ் செய்தே ஆகணும், அப்புறம் பேசலாமா என்று கூறிக்கொண்டே எழுந்துவிட அவள் அவசரத்தை புரிந்து கொண்டவர், நாளை காலை மாப்பிள்ளை தம்பி வரேன் என்று சொல்லியிருக்காருமா, நாளைக்கு லீவ் சொல்லிவிடுகிறாயா என்று கேட்க, சரிப்பா என்னை தலையாட்டி விட்டு ஓடிவிட்டாள் ஜெயஸ்ரீ. மீண்டும் அவள் வரவே இரவாகிவிட அசதியில் உறங்கிவிட்டவள் காலையில் அன்னையின் அதட்டலில்தான் எழுந்தாள். மாப்பிள்ள ஒரு நேரம் ஆச்சுடி, குளிச்சுட்டாவது வா. என்னதான் புடவை பஜ்ஜி சொஜ்ஜி இல்லாட்டியும் குளிக்கலன்னா கேவலமாக இருக்கும். நடுவீட்டில் வைத்து அவர் கத்த, அட இருமா போகிறேன் என்று சலித்து கொண்டே குளிக்க சென்றாள் ஜெயஸ்ரீ. அப்போதுதான் மாப்பிள்ளை பற்றி எதுவும் தெளிவாக கேட்டுக்கொள்ளவில்லையே என தோன்ற, பொறுமையாக கேட்போம் என நினைத்து கொண்டே ஒரு நல்ல சுடிதார் அணிந்து கொண்டு தயாரானாள் ஜெயஸ்ரீ. சிறிது நேரத்தில் வாசலில் கார் சத்தம் கேட்க, நான் சொல்லும்போது வாஜையா என்று விட்டு சென்றார் சேரன். இதுதான் முதல் முறை அவளை ஒருவர் பெண் பார்க்க வருவது. ஒருவேளை அவர் வாழ்க்கை இவனுடன் கூட இருக்கலாம். அந்த எண்ணம் வந்த நொடி, என்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா ஸ்ரீ என்ற சுகந்தனின் ஆழமான குரல் காதில் விழ திடுக்கிட்டு போனாள் ஜெயஸ்ரீ. இது என்ன முட்டாள்தனமான எண்ணம்! அவன் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறானோ? அவன் நினைவு ஏன் இப்படி படுத்துகிறது? தலையை வேகமாக உருட்டி அவன் நினைவுகளை அவள் கலைக்க முயல அவளுக்கு எஞ்சியது என்னவோ ஏமாற்றம்தான். என்ன ஆச்சு ஜெயா உனக்கு என அவள் தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருந்த போது, ஜெயா என குரல் கொடுத்தார் சேரன். அதில் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு நிதானமாக வெளியே வந்தாள் ஜெயஸ்ரீ. இவள் என் மகள் ஜெயஸ்ரீப்பா, இவர் சுகந்தன் ஜெயாமா என சேரன் கூற, அதுவரை நிமிரவே யோசித்துக் கொண்டிருந்தவள் தந்தை கூறிய பெயரில் விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள். அவன்தான், அவனேதான் அமர்ந்திருந்தான். ஆனால் எப்படி? எதுவும் புரியாமல் அவள் உச்சக்கட்ட அதிர்ச்சியுடன் அவனையே பார்த்து கொண்டிருக்க சேரன் மகள் குரல் திரும்பிய சமயம் அவளை பார்த்து அடக்கப்பட்ட சிரிப்புடன் லேசாக கண்ணடித்தான் சுகந்தன். அதில் ஒருவாறு அவள் சுயநினைவிற்கு மீள, இவரை உனக்கு தெரிந்திருக்கு விஜயா, ஒரு முறை பேட்டி எடுக்க கூட போனா இல்லையா, இப்போ நடிப்பெல்லாம் விட்டுவிட்டாராம், இப்போதைக்கு படங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்கிறார் என்றவர் மகள் பதிலை எதிர்பார்க்காமல் அவன் புறம் திரும்பி, மீண்டும் நடிப்பீங்களா தம்பி என்று கேட்க, என் மனைவி சம்மதித்தால் மட்டும் அங்கிள் என்றவன், எனக்கு ஜெயஸ்ரீயுடன் கொஞ்சம் தனியாக பேசணும் என கூற, போய் பேசுமா என்றார் அவர். அவளும் முடுக்கிவிட்ட பொம்மை போல் நடக்க இருவரும் அவள் அறைக்குதான் வந்தனர். சுவரில் சார்ந்து கையை கட்டிக்கொண்டு நின்ற சுகந்தன், இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா ஸ்ரீ? உனக்கு பிடிக்காத நடிப்பு என்னிடம் இல்லை, உன் வீட்டிலும் எல்லாருக்கும் சம்மதம், இன்னமும் என்னை மறுக்க காரணம் இருக்கா? நிதானமாக அவன் கேட்டதில் பெரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தவள், எனக்காகவா நடிப்பை விட்டீங்க என நம்ப மாட்டாமல் திக்கி திணறி கேட்க, ஆமாண்டா, நீ என்னை விரும்ப அதுதான் தடையாக இருக்குன்னா எனக்கு அது வேண்டாம், உன்னை விட என் நடிப்பு முக்கியமில்லை. என்ன, நான் கமிட் ஆகியிருந்த 2 படமும் முடிக்கிறதுக்குள்ளே உனக்கு பார்த்து வரன்களை லைட்டாக தட்டிவிட வேண்டியதாக போச்சு. குறும்பும் அழுத்தமாக கூறியவன் குரல் நடிப்பை விட்ட வருத்தத்தை விட அவள் மீதான காதல்தான் அதிகமாக இருந்தது.
அவன் கடைசி வரியை எல்லாம் அவள் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. என்மேல் இந்த அளவு காதலா? ஏன் சுகந்தன்? இன்னமும் அவளால் நம்பதான் முடியவில்லை. காரணமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் காதலுக்கு மரியாதை இல்லை ஸ்ரீ. இப்போதாவது என்னை பிடித்திருக்கிறதா? இன்றும் அவன் கேள்வியிலேயே வந்து நிற்க, தன்னையே பார்த்து கொண்டிருந்தவனை நேராக பார்த்தவளுக்கு அந்த நொடி முதல் விஷயமாக கண்கள் தான் கலங்கியது. அவளது ஒரு சொட்டு கண்ணீரை கீழே விழும் முன் பதறிவிட்டவன், ஹே ஸ்ரீ, என்னாச்சு, என்னை பிடிக்கலையா என அவள் கண்களை துடித்து கொண்டே கேட்க, வேகமாக மறுப்பாக தலையசைத்தாள் ஜெயஸ்ரீ. பின் என்னடா? மென்மையான அவன் குரலில் இன்னமும் பிரமிப்பு நீங்காமல் அவளை பார்த்தவள், சில நிமிடம் முன்பு வரை கூட எனக்கு உங்கள் மேல் காதல் இல்லை சுகந்தன். மாப்பிள்ளை என்றதுமே உங்கள் நிலையை வந்ததுதான். ஆனால் அதை வளரவிடக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போது உங்கள் அன்பை இழந்தால் என்னை விட முட்டால் யாருமே இருக்க முடியாது. எனக்காக எத்தனை பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க. இந்த நொடி என் மனதார முழுமையாக நானும் உங்களை விரும்புகிறேன் சுகந்தன். காதல் வர ஒரு நொடி போதும் என்பது உண்மைதான் சுகந்தன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என அவள் நிறுத்த, லேசாக சிரித்து கொண்டவன், எதுவானாலும் சொல்லுடா என்றான். நீங்கள் திரும்ப நடிக்கணும். நீங்கள் நடித்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றால்தான் நம்ம கல்யாணம் என அவள் கூற, அடி பாவி, அப்போ படம் ஃப்ளாப்பான கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்றான் அவன் அதிர்ச்சி போல். அது எப்படி, படம் விட்டானதான் கல்யாணம். அடக்கொடுமையே, மீண்டும் காத்திருக்கணுமா என்று அவன் தலையில் கை வைக்க, இந்த முறை தலையாக காத்திருக்க வேண்டாம், லவ் பண்ணிட்டே காத்திருக்கலாம் என்றாள் ஜெயஸ்ரீ குறும்புடன். அவள் கூற்றில் சத்தமாக சிரித்து விட்டவன், அப்போ டபுள் ஓகே என்று கூறிக்கொண்டே கைகளை விரிக்க, அதில் முழு மகிழ்ச்சியுடன் ஒன்றிக்கொண்டாள் ஜெயஸ்ரீ. சுபம். சுகஸ்ரீ கதை பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தொடர்ந்து மற்ற கதைகள் கேட்க அருணாஸ் தமிழ் நாவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.